நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு தடவை புத்தர் வந்து தன்னோட சீடர்களோடு அப்படியே போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு சீடரில் ஒருத்தன் வந்து சில பிரச்சனையோடு அப்படியே மனக்குழப்பத்தோடையே கொஞ்சம் இருந்தான். அதை எப்படியே கண்டுக்கிட்ட புத்தர் வந்து என்னப்பா அவனுக்கு பிரச்சனை, ஏன் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சீடரை கேட்குறாரு. அந்த சீடர் சொல்கிறான், தன்னோட மன சஞ்சலத்தை சொல்லி நான் எத்தனையோ முயன்று பார்த்து மனசு வந்து அமைதியை அடைய முடியல, மனசில் வந்து ஒரே போராட்டமாக இருந்துகிட்டு இருக்குது சுவாமி, மன அமைதிக்கான வழி ஏதாவது கூறுங்க சாமின்னு சொல்லி அவன் சொல்கிறான். புத்தர் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் மௌனமாக தன்னோட பயணத்தை அப்படியே தொடர்ந்துட்டுருக்காரு. அவங்க பயணத்துக்கு இடையில் வந்து ஒரு ஏரி ஒன்று வருது. அங்கேருந்து ஒரு பெரிய ஆலமர நிலையில் எல்லோரும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக அப்படியே தங்கிட்டாங்க. புத்தர் கூட அந்த மனக்குழப்பத்திலேருந்து அந்த சீடனை பார்த்து ஏரியிலேருந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விடுறார். அவனும் வந்து ஒரு பானையை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியை நோக்கி அவன் நடந்து போகிறான். அந்த நேரத்தில் ஒரு மாட்டு வண்டிக்காரர் ஒருத்தர் அந்த ஏரிக்குள்ளே வண்டியை ஏற்றி இறக்கி கடந்து அந்த பக்கம் போகிறார். இதனால் ஏரி வந்து அப்படியே கலங்கிடுச்சு. அதோடு வந்து அந்த ஏரியோட கீழ்ப்பகுதியில் இருந்த சேரும் சகதியும் கூட அப்படியே மேலே வந்து தண்ணியெல்லாம் அப்படியே அசுத்தப்படுத்தி பார்க்கறதுக்கே கொஞ்சம் உபயோகம் இல்லாத மாதிரி இருந்தது. சரி, இந்த கலங்கிய நீரை போய் எப்படி குடிக்கிறதுக்கு ஐயாவுக்கு கொடுக்கறது, எப்படி குருவுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவன் தண்ணியெல்லாம் அப்படியே திரும்பி வந்துட்டான். அதை வந்து புத்தர்கிட்ட கூட போய் அதை சொல்கிறான். ஒரு மணி நேரம் கழித்து இப்போ புத்தர் வந்து பழையபடியாக சீடனை போய் ஏரிக்கு போய் தண்ணி எடுத்துட்டாப்பான்னு சொல்கிறார். இப்போ நீர்நிலைக்கு பழையபடியாக அவன் போகிறான். இப்போ பார்க்குறான், இப்போ நீர் நல்லா தெளிஞ்சிருக்குது. அந்த சகதி வந்து நீரோட அடியில் போய் படிஞ்சிருச்சு. ஒரு பானையில் தண்ணியை முட்டுக்கிட்டு சீடன் வந்து அப்படியே புத்தர்கிட்ட வந்தான். புத்தர் வந்து அந்த தண்ணியும் பார்க்குறாரு, சீடனையும் பார்க்குறாரு. அப்புறம் ரொம்ப மென்மையான குரலை கேட்குறாரு, தண்ணீர் சுத்தமாக ஆகிறதுக்கு நீ இதனாச்சும் செஞ்சியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஒன்றுமே செய்யலைங்க சாமி, அதை அப்படியே விட்டுட்டு தான் வந்தேன், தானாகவே சுத்தமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ அதை அதன் போக்கிலேயே விட்டுவிட்ட, அது தானாகவே சுத்தமாகிடுச்சு, அதோட உனக்கு தெளிந்த நீரும் கூட கிடச்சிருச்சு தானே? ஆமாங்க சாமி அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். நம்ம மனசு கூட அப்படிப்பட்டது தான்ப்பா, மனசு வந்து குழப்பத்தில் இருக்கிறப்ப நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அதை அப்படியே விட்டுடணும், கொஞ்சம் கால அவகாசம்தான் கொடுக்கணும், அது தனக்கு தானே சரியாயிடும். நம்ம எந்த வித முயற்சியும் இந்த இடத்துல செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மனசை சமாதானப்படுத்துகிற விதமாக அதை பற்றி சிந்திக்கக்கூட வேண்டாம், அது வந்து அமைதியாக தானாகவே ஆகிடும், அது தன்னிச்சையாகவே நடந்துக்கும். அது அத்தோட இது வந்து நம்மளுடைய முயற்சியின்றி அது தானாக தான் நடக்கும். மன அமைதி அப்படிங்கிறது தானாக ஏற்படுறது தான், அங்கே வந்து நம்மளோட பங்கு எதுவுமே தேவையில்லைப்பா, இதை நீ புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் கூட அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சீடன் கூட இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா மன தெளிவுபட்டுட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள